அஜித் குமார் நடித்த பிளாக் பஸ்டர் மூவி வலிமை இப்ப உங்க ஜி ஃபைவ் ஆப்ல பாருங்க. ஹெச் வினோத் இயக்கத்துல உருவான செம்ம மாஸ் ஆக்ஷன் என்டர்டைனர். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். பிரசாந்துடைய படங்கள்லாம் நின்று போகக்கூடாதுங்கிற காரணத்துக்காக நாம் என்ன நின்று அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி பணம் வாங்காமலாம் நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். 30 லட்சம் 40 லட்சம்லாம். ஏன்னா பிரசாந்துக்கு கேரக்டரில் வந்து இவருடைய படம் நின்று போச்சுன்னு சொல்லக்கூடாதுன்றதா. பிரசாந்தை வந்து செட்டில் யாராவது இங்கே வாடான்னு கூப்பிட்டாங்கன்னா நான் டென்ஷன் எடுவேன். யாராவது வந்து உங்கள் பையன் சொன்னாலே எனக்கு போவோம். நான் வந்து பிறக்கும்போதே ரொம்ப கஷ்டத்தில் தான் பிறந்தேன். நான் சில சந்தர்ப்பங்களில் மன உளைச்சல் ஏற்படும் போது அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மென்டாலிட்டி எனக்குள்ளேயே வளர்ந்துருச்சு. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அவர் வந்து கோவப்படுவார், பட்டுன்னு கோவம் வந்துடும் அப்படின்ட்டு. நீங்கள் நண்பராக இருந்து பார்த்த வரைக்கும் என்ன விஷயத்துக்கு சார் கோவப்படுவார்? ஒரு மனுஷன் உட்காந்து ஒரு வேலையில் இருக்கும்போது நீங்கள் திடீர்னு ஹலோ அப்படின்னீங்கன்னா சே அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? Experience Dubai and Abu Dhabi this summer holidays with just ₹59,999 with GT Holidays, Tamil Nadu's number one travel company. இப்போ நாங்க மத்த நடிகர்கள் பாக்கும்போது இப்போ இவரையும் பார்க்கறோம் அப்படினா டெக்னிகாலிட்டிஸ் நிறைய தெரிஞ்ச நடிகர் அப்படினு ஒரு சில இயக்குனர்கள் எல்லாமே பேசி இருக்காங்க. அந்த விஷயம் உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு சார் கேட்கும்போது? நடிப்பு அப்படின்றத தாண்டி இப்போ அவருக்கு என்டர்டெயின்மென்ட் எடுத்துக்கிட்டீங்கனா only technology தான். இப்போ அவர் வந்து சிஜி படிக்க ஆரம்பித்தார். அவருக்கு முதல் முதல்ல கம்ப்யூட்டர் வந்தப்போ இந்தியாவுக்கு வந்தப்போ அப்போ அந்த பானை மாதிரி இருக்கும்ல அந்த கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தேன் அவருக்கு. அதுலேருந்து அதில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் கம்ப்யூட்டர்ஸில் வந்தாலும் வாங்கிடுவார். இப்போது வீட்லேயே வந்து டிஏ பண்ணுறதுக்கு சிஜி பண்ணுறதுக்கு எல்லாம் அவர் வந்து உட்காந்து பண்ணார். எல்லா படத்துக்கும் அவர் தான் சிஜி டைரக்டர். இருந்தாலும் நான் அடிக்கடி சொல்கிறது ஒரு நீங்கள் ஒரு நல்ல நடிகராக தான் இருக்கணும், இது மாதிரி டெக்னாலஜியில் போய் இறங்கி அதில் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னால் கூட உட்காந்து அதில் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார். இன்றைக்கி ஏதாவது ஒரு மிஷின் வந்துன்னா வாங்கிடுவார். நிறைய பேருக்கு வந்து அவரை பற்றி தெரிஞ்சவங்களாம் வருவாங்க அட்வைஸ் கேட்குறதுக்கு, இது என்ன செய்யலாம், இது என்ன பண்ணலாம், இது என்ன வாங்கலாம்னு. அது மாதிரி ஒரு நல்ல ஹேபிட் சார், சூப்பரான ஒரு பேஷன் கூட. சார் வந்து உள்ளே வந்தார், படம் நடிக்க ஆரம்பித்தார். ஸோ அந்த வெற்றிகள் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, எவ்வளோ ஒரு நம்பிக்கை திருப்தி ஒன்று இருந்திருக்கும் உள்ளே? இது அவர் சக்ஸஸ் ஆனது வந்து எனக்கு சந்தோஷமான விஷயந்தான். பிரசாந்துடைய படங்கள்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் போது ஓகே நைஸ் அப்படின்னு தான் தோணும். சில படங்கள் சந்தர்ப்ப வசத்தால் என்ன ஆகும்னா டிலே ஆகும். அது காரணம் வந்து ஒரு புது டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம், அவரை வச்சு படம் பண்ணுறதுக்கு பெரிய கம்பெனிகள் தயங்கும் போது யாராவது சின்ன ப்ரொடியூசர் அரேஞ்ச் பண்ணியிருப்போம், அந்த ப்ரொடியூசரால் பணம் அரேஞ்ச் பண்ண முடியாமல் போயிருக்கோம், ரிலீஸ் டைமில் நிறைய பிரச்சனைகள் வரும். பிரசாந்துடைய படங்கள்லாம் நின்று போகக்கூடாதுங்கிற காரணத்துக்காக நாம் என்ன நின்று அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி ரிலீஸ்க்கு நானே பணங்கள் கொடுத்து படம் பிரசாந்துக்கு பணம் வாங்காமலாம் நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நான். 30 லட்சம் 40 லட்சம்லாம். ஏன்னா பிரசாந்துக்கு கேரக்டரில் வந்து இவருடைய படம் நின்று போச்சுன்னு சொல்லக்கூடாதுன்றதுனால. அதே மாதிரி வின்னரில் பார்த்தீங்கன்னா அந்த படம் பாதியில் நிற்கிற சூழ்நிலை வரும்போது அது நானே செலவு பண்ணி போய் அந்த வின்னரில் ஒரு சாங் இருக்கும், ஒரு கோட்டை மாதிரி ஒரு ஏரியாவில் பிரசாந்தும் அந்த பொண்ணும் டான்ஸ் ஆடுறது, அதெல்லாம் நான் செலவு பண்ணி எடுத்தது தான். அதை வேறு ஒருத்தரை கூப்பிட்டு அரேஞ்ச் பண்ணி அவரை வச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அதில் ஒரு 30-40 லட்சரூபா செலவாச்சு. ஆனாலும் அந்த ப்ரொடியூசர் வெளியிலலாம் வந்து தியாகராஜன் பிரசாந்தாலும் என் வாழ்க்கையை கெட்டு போச்சு. அதை ஒரு ஹாப்பியாக எடுத்துக்க வேண்டியது தான். இது நடக்கும்ல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சினிமாவில்? இப்போ உங்களால் ஒரு விஷயம் செய்ய முடியலன்னா அது யார் மேலே பழி சொல்லுவீங்க நீங்கள்? ஊர்லேருந்து வரும்போது மொத்த பணத்தை எடுத்துகிட்டு வராங்க. இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டோன்னா 4 ஏரியா வைக்கும் அந்த காசை வாங்கி படத்தில் போட்டிருந்தால் பரவாயில்ல, பர்சனலாக செலவு பண்ணிட்டு படம் எடுக்க முடியலன்னா என்ன பண்ண முடியும்? அது மாதிரி அவர் படங்கள் நிற்கக்கூடாதுன்னு போய் நிறைய படங்களை நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், அதில் கெட்ட பேரும் வாங்கியிருக்கேன். என்ன சொல்கிறதுனே எனக்கு ஆக்சுவலாக தெரில சார். இது வந்து ஒரு ரெண்டு மாதிரியான ஒரு அப்ரோச்சாக இதை பார்க்கணும் தான். தென் வந்துட்டு சார் இப்போது நீங்கள் பேசும்போதும் நான் பார்த்துட்ருக்கிறேன், முன்னாடி ஒரு சில பேட்டிகள்லையும் பார்த்துருக்குறேன், சார் அப்படின்னு தான் நீங்கள் பிரசாந்த் சாரையே சொல்கிறீங்க, அவர் இவர் தான் சொல்கிறீங்க. கரெக்டு. எங்கள் அப்பாவும் என்னை வந்து நீங்கள் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடாரு. அது காரணம் வந்து நம்மளே வந்து ஒரு சின்ன வயசில் ஒருத்தருக்கு அந்தஸ்து கொடுக்கும்போது இப்போ பிரசாந்தை வந்து செட்டில் யாராவது இங்கே வாடான்னு கூப்பிட்டாங்கன்னா நான் டென்ஷன் எடுவேன். யாராவது வந்து உங்கள் பையன் சொன்னாலே எனக்கு கோவம் வரும். அதனால் சின்ன வயசுலேயே வந்து அவருக்கு ஒரு அங்கீகாரம், நீங்கள் வாங்க உட்காருங்க போங்க அப்படி தான் கூட. அதை இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. பையனை போய் நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. இப்போ எல்லாமே பசங்களும் நீங்கள் வாங்க தான் கூப்பிட்றாங்க, ட்ரெண்டாக மாறி போயிடுச்சு. அதனால் அதை பற்றி வருத்தமும் படுறதில்ல. நம்ம ஒரு அங்கீகாரங்கிறது ஒன்று வேணும் இல்லை. இப்போ ஒரு மேனேஜர் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே வராருன்னா எல்லாம் எழுந்து நிற்பாங்க, ஒரு முதலாளி வந்தால் எழுந்து நிற்பாங்க. அது ஒரு அங்கீகாரம் தான், மரியாதை.
அது வந்து ஒரு ஹீரோ ஆகிட்ட பாடு அவர் சிவாஜி சார் சொல்லுவார். அதாவது ஒரு கீரை கிள்ளி அங்கே போட்டால் கூட அவன் ஹீரோ தான், அவனுக்குன்னு ஒரு அந்தஸ்து வேணும், ஒரு மரியாதை வேணும், அதை அவன் காப்பாற்றிக்கணும் பாரு. அது மாதிரி ஒரு ஹீரோன்னும் போது அந்த மரியாதையை வந்து நம்ம வீட்லேயே கொடுக்கலன்னா வெளியில் எப்படி கொடுப்பாங்க சொன்னாங்க. அதுதான் ப்ரிப்பரேஷன். இப்போ சின்ன வயசுலேயே அவர் ஹீரோ ஆகிட்டதுனால அவருக்கு அந்த அந்தஸ்தை கொடுக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்படுற விஷயம். நிச்சயமாக சார், ஏன்னா இந்த விஷயம் வந்து நாங்கள் உங்கள் பேச்சுகளில் பார்க்க முடிச்சா நல்லா இருக்கல, இதை கற்றுக்கிட்டால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது சார். நிறைய பேர் இந்த படத்துடைய ட்ரெய்லராக இருக்கட்டும் இல்லை மேக்கிங் வீடியோ எல்லாருமே கீழே வந்து பார்க்கும்போது எங்களோட ஹீரோ அவர், நாங்கள் வந்து சின்ன வயசில் பார்த்து ரசித்த ஹீரோ, அவர் ஏன் தெலுங்கில் போயிட்டு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணார், எங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சுன்ற கமெண்ட் இன்றைக்கி கூட போட்டிருக்காங்க. அது என்ன விஷயம்னா, சில பேருக்கு சில நேரங்களில் பண்ண வேண்டியதாகிடும். இப்போ நானே வந்து தமிழில் வந்து படங்கள் நடிக்கிறதை நிறுத்தியிருந்தால் கூட ஒருத்தர் வந்து, சார் நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த படம் வந்து ஒரு ஒரு நல்ல இம்பாக்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்கும்போது, என் கேரியருக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் போது நான் போய் அந்த படம் பண்ணுவேன். ஒருத்தருக்கு உதவணுங்கிறதுக்காக போய் சில விஷயங்கள் பண்ணுவோம். அப்படி பண்ணது தான் அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் இல்லை, அவருக்கு அப்போ பிரசாந்த் தேவைப்பட்டது, அது ஒரு ஹெல்ப்பு தான். அது வந்து ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு கேரக்டர். அது டைரக்டர் வந்து என்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்ன ஒரு படம் தான் அந்த படத்துக்கு அனுப்பிச்சோம். நாங்கள் ஹீரோவாகவே அதுக்காக வந்து அவர் நிறையா சாப்பிட்டு உடம்பெல்லாம் உப்பி, அதில் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னால தெரியும் அது எக்ஸ்ட்ரா வெயிட் போட்டிருப்பார். அதுக்கு அதை குறைக்கிறதுக்காக திரும்பி மறுபடியும் கஷ்டப்பட்டு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்ட் தான் சார். ஆனால் நாங்கள் வந்து ஹீரோவாகவே பார்த்து பழகின ஒரு காரணத்தினால என்னவோ அது எங்களால் அந்தளவுக்கு டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல, அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்போ உங்களுடைய டைரெக்ஷனில் நடித்த ஒரு சிலர்லாம் வந்து ஒரு சில பேட்டிகளில் சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ப்ரீ பிளான்டாக இருப்பார் அவருன்ட்டு, ஷூட்டிங்கை வந்து 26 டேஸில் கூட முடிச்சிருவீங்க இந்த மாதிரிலாம் இருக்குது சார். ஒரு இயக்குனருக்கு இந்த ப்ரீ பிளானிங் வந்து எவ்வளோ முக்கியம் சார்? பெரிய டைரக்டர்ஸ்லாம் சக்ஸஸ் ஆகுன்றது காரணம் என்னென்னா, அவங்க ப்ரீ பிளான் பண்ணுறாங்க, பிகினிங்லேயே ஸ்டோரி போர்ட் போடுறாங்க. பாபையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் கிட்டலாம் ஸ்டோரி போர்டு இல்லாமல் நீங்கள் போய் கதை சொல்ல முடியாது. முதல்ல ஸ்டோரி போர்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் நரேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து கிளாஸஸ் வைக்கிறாங்க. ஷூட்டிங்க்கு முன்னாடியே வந்து சீன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அதெல்லாம் எனாக்ட் பண்ண பிற்பாடு தான் ஷூட்டிங் ஸ்பாட்டே போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் போகும்போது ஈஸி ஆகிடுது, அந்த கால்குலேஷன் வந்து கரெக்டாக வேணும் வேணும். அது இல்லாமல் வந்து ஊர்லேருந்து ஒருத்தர் வருவார், வாங்க சினிமா எடுக்கலாம், ஒரு 10 லட்சம் கொண்டாங்கன்னா அதை வச்சு எப்படி பணம் எடுக்கிறது, அவரும் கொண்டாடுவார், 10 லட்சத்தை ரூம் போடுவார், வேஸ்ட்டாகவும் சாப்பிடுவாங்க, முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் பணம் இருக்காது. நான் சினிமா எடுக்க போனேன், சினிமா வந்து எனக்கு எடுத்துருச்சு, வாழ்க்கையை போயிடுச்சுன்னு வார். 10 லட்சத்தில் எப்படி சினிமா எடுக்க முடியும்? ஊர்லேருந்து நிறைய பேர் வரோம் சினிமா எடுக்கணும்னு, பிளானிங் இல்லாமல் இதுக்கு எவ்வளோ பணம் வேணும், எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் இதுக்கு எவ்வளோ பணம் வேணுங்கிறது முதல்ல ஒரு நிர்ணயம் வேணும் இல்லையா? அது இல்லாமல் சினிமா எடுக்க வரவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. படம் பாதியில் நின்று போகிற படங்கள் எத்தனை இருக்குது அந்த மாதிரி? நிச்சயமாக சார். சார், இப்போ பேச ஆரம்பித்ததுலேருந்தே எனக்கு உங்ககிட்ட வந்து புரிதல் வந்து ஒரு கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற லைஃப்பை வந்து அப்ரோச் பண்ணுறீங்கன்ட்டு. டவுன் டைம் எப்படி சார் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க? எங்கேயாச்சும் ஒரு இடத்துல டவுன் ஆயிருக்கும், இல்லை மனதளவில் கூட நம்ம கொஞ்சம் டவுன் ஆயிருப்போம்ல, அதை எப்படி நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க? நான் வந்து பிறக்கும்போதே ரொம்ப கஷ்டத்தில் தான் பிறந்தேன், நான் கஷ்டமான வாழ்க்கை தான். அதனால் அதனால் சில சந்தர்ப்பங்களில் மன உளைச்சல் ஏற்படும் போது அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மென்டாலிட்டி எனக்குள்ளேயே வளர்ந்துருச்சு. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை அதை வந்து ஈஸியாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மென்டாலிட்டி இருக்குது எனக்கு. ஓகே சார், அது என்னுடைய பலம். இளையராஜா சாருக்கு நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிற காரணத்தினால இதை கேட்குறேன். நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அவர் வந்து கோவப்படுவார், பட்டுன்னு கோவம் வந்துடும் அப்படின்ட்டு. நீங்கள் நண்பராக இருந்து பார்த்த வரைக்கும் என்ன விஷயத்துக்கு சார் கோவப்படுவார்? அவர் கோவப்பட்டு பார்த்ததில்லை சார், கோவமும் படமாட்டார் அவர். ஒரு மனுஷன் உட்காந்து ஒரு வேலையில் இருக்கும்போது நீங்கள் திடீர்னு வேலை அப்படின்னீங்கன்னா சே அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அதை போய் கோவம்னு சொல்ல முடியாது, இல்லை கொஞ்ச நேரம் இறையன் ஓரமாக அப்படின்னு சொல்லலாம். அதை அப்படி போச்சுன்னு தான் அவர் சொன்னது கிடையாது. வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் மைண்டு ஃபுல்லாகவே மியூசிக்கில் தான் இருக்கும். அவரை மாதிரிலாம் மியூசிக்காக தியாகம் பண்ண மனுஷங்க உலகத்தில் யாருமே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். காலையில் கோடம்பாக்கம் பிரிட்ஜு மேலே 6 மணிக்கு ஒரு வண்டி போகுதுன்னா அது இளையராஜா வண்டின்னு சொல்லிடலாம், அவ்வளோ பர்ஃபெக்ட். 6 மணிக்கு ஸ்டுடியோ போவார், எல்லா மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க, நோட்ஸ் எழுதி கொடுப்பாரு, அவங்க நோட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது வருவார். ஒரு 8 மணிக்கு 8:30 மணிக்கு டிஃபன் சாப்பிடுவார், 9 மணிக்கு ஆரம்பித்ததுன்னா 1 மணி வரைக்கும் அந்த ரெக்கார்டிங் போயிட்டுருக்கும். 2 மணிக்கு பிரேக் விட்டார்னா திரும்பி ரெக்கார்டிங் ஆரம்பிக்கும், 6 மணிக்கு வீட்டுக்கு போவார். இதுக்கடையில் கோயில் குளம் அந்த மாதிரி மியூசிக்கை தவிர அவருக்கு வெளி உலகமே தெரியாத ஒரு மனிதர். தேவையில்லாத டிஸ்கஷன், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவர்கிட்ட. அவருடைய 24/7 மியூசிக் 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 தான். அவர் எதுக்கு கோவப்படணும் சொல்லுங்கள்? அவர்கிட்ட இல்லைனா இல்லை, அவர்கிட்ட இல்லாத விஷயமே இல்லை. பணம் இல்லையா, வசதி இல்லையா,
பேர் இல்லையா, புகழ் இல்லையா, அவரை பற்றி யாருமே தப்பாகவும் சொல்லவும் முடியாது, சொல்ல மாட்டாங்க. அவர் கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அது தப்பு. ஏன்னா இவ்வளோ நாள் நாங்கள் கேட்டுட்டு இருந்ததெல்லாம் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். பட் நெருங்கி இருக்கிற நீங்கள் சொல்ல, அவர் ஜாலியாக இருப்பார் சார். ரெக்கார்டிங் ஸ்டுடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் சொல்லும்போது ஏன்பா சரியாக வாசி சிரிச்சுட்டு தான் சொல்வார், ஜோக் அடிப்பார், எல்லா மியூசிஷியன்ட்டும் ஜாலியாக தான் இருப்பார் அவர். ஓகே சார், இப்போது அந்தகனுக்கு அப்புறமா என்னென்ன பிளான் சார் வச்சுருக்கீங்க? இப்போது நான் ஒரு படம் தமிழில் வந்தது, அது ஹிந்தியில் வந்து ரீசார்ஜ்னு ஒரு படம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்தகன் டைம்லேயே பண்ணிட்டோம். அது அநேகமாக இந்த படம் ஆடியோ ரிலீஸ்க்கு அப்புறம் அவர் அங்கே ஷூட்டிங் போனார்னா ஒரு அது ஒரு 25 நாளில் முடிஞ்சிடும் அந்த படம். ஏப்ரல்லேருந்து ஒரு படம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அமிதாபையும் பிரசாந்த் வச்சு. எப்போவுமே அந்த பிரம்மாண்டங்கள் வந்து எப்போவுமே நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியது தான் சாருடைய படங்கள். வேணும் இல்லை சார், அது இல்லாமல் நம்ம சீப்பாக எடுக்கணுன்னா 2 ரூபா 3 ரூபாயில் இப்போ எடுத்துக்கிட்டே இருக்கலாம், மாதத்துக்கு ஒரு படம் எடுக்கலாம். அப்படி எதிர்பார்ப்புகள் அவர்கிட்ட அது இல்லையே, ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பண்ணணும், நல்ல படங்கள் பண்ணணும். அவர் தான் இயக்குனராக இருந்து நீங்கள் மியூசிக் டைரக்டர்கிட்ட மியூசிக் கேட்டு வாங்குற விதம் இருக்கும். இந்த படத்தில் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் கூட ஒர்க் பண்ணுற அந்த அனுபவம் எப்படி சார் இருக்குது, கொலாபரேஷன் வித் யங்ஸ்டர்ஸ்? பிரசாந்த் சாருக்கு வந்து இளையராஜா மியூசிக் பண்ணியிருந்தாலும் அது இல்லாமல் தேவா சாரும் நிறையா நல்ல படங்கள் பண்ணியிருக்கார். பிரசாந்த் அவரும் ஒரு 15-14 படத்துக்கிட்ட பண்ணியிருக்காரு. நம்ம இப்போது படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது சலீம் சுலைமானை வச்சு ஷாக்கில் மியூசிக் பண்ண வச்சுருந்தேன். இது தமன் வச்சு சாகசன் ஒரு படம் பண்ணியிருந்தேன், எல்லாமே சூப்பர் சாங்ஸ். அந்த படம் நம்ம ஆடியோவும் கொடுக்கல, ஓடிடியும் கொடுக்கல, தியேட்டரில் அந்த டைமில் அது சரியாக ரிலீஸ் பண்ண முடியல. அதுவும் நல்ல படம், இப்போ மறுபடியும் ஓடிடி சேட்டலைட்லாம் ரிலீஸ் பண்ணுறது பிளான் பண்ணிகிட்ருக்கேன். தமனுக்கு அப்புறம் இப்போது சந்தோஷ் நாராயணன் வச்சு பண்ணுறோம். இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான், வெரைட்டிஸான மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கட்டுமே அப்படின்னு. ஓகே சார், ரொம்ப மகிழ்ச்சி சார் நீங்கள் வந்து நிறையா விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு. அண்டு நீங்கள் சொன்ன நல்ல விஷயங்கள் தொடர்ந்து சாருடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய விருப்பமும் சார். ரொம்ப நன்றி. சீன உலகம் நேயர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த இன்டர்வியூக்கு எனக்கு டைம் ஒதுக்கி நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். சினி உலகம்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல நல்ல விஷயங்கள், நிறைய லேட்டஸ்ட்டாக நடக்கிற விஷயங்கள், இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்டேட் பண்ணுற ஒரு நல்ல சேனல். இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்கணுங்கிறது என்னுடைய பர்சனல் வேண்டுகோள். தேங்க்யூ. இல்ல இதை பிட்டு இருக்குமா சார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் வந்து என்ன சார் நீங்கள் கில்மா படம்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் வந்து ஒரு வந்து இவர் ஒரு பான் ஃபிலிம்ஸ் நடிப்பார்ல ஒருத்தர், ஒரு ஆக்டர் ஜானி கவுன்ஸ் நான் நிறைய பார்த்தேன். ஆமாம், அவர் சீன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. அவரோட இன்ஸ்பிரேஷனா அப்படின்னா இவர் தான் அடுத்த படம் ஹீரோவா அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. ஓகே, ஸோ எல்லாருமே அதுதான் பார்த்துட்டு இருக்காங்கிறது தெரியுது.